கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிற தூதர்களோடு இணைந்து நாமும் ஓயாமல் துதிப்போம். ஓயாமல் அவரை பாடுவோம். ஓயாமல் அவரை ஆராதிப்போம். என அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். அவர் நம்முடைய கட்டுகளை அறுப்பவர். நம்முடைய சாபங்களையெல்லாம் முறிக்கிறவர். நம்முடைய வேதனைகளையெல்லாம் மாற்றுகிறவர். நம்முடைய கவலைகளுக்கெல்லாம் மருந்தாயிருக்கிறவர். புது பலனை தருகிறவர். ஆமே, நம்முடைய வாழ்வில் அவர் செய்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவர். அவரை நாம் எல்லாரும் இணைந்து ஸ்தோத்தரிப்போம். நீங்க எங்களை ஆளுக செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ராஜரீகம் பண்ணுகிற தேவன். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபைகளையும் நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீங்க ஆட்சி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வழி நடத்த நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை ஓயாமல் தூதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவும் இயேசுவையே என்றும் ஓயாமல் தூதிப்போம். ராஜாதி ராஜாவும் இயேசுவையே பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். என்றும் ஓயாமல் துதிப்போம். ராஜாதி ராஜாவும் இயேசுவையே சத்துருவை மிதிப்பான், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான். சத்துருவை மிதிப்பான், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான். நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும். ராஜாதி ராஜாவாம் என்றும் ஓயாமல் துதிப்போம். ராஜாதி ராஜா இயேசுவையே கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவான். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடு. ராஜாதி ராஜாவும் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம். ராஜாதி ராஜாவும் இயேசுவையே விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓய்
ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜா நீ ராஜாவும் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் ராஜா நீ ராஜாவும் இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 நல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் என் ஜபங்களெல்லாம் அவர் கேட்டு பதில் தந்திருக்கிறார் ஹல்லேலூயா ஆகவே நான் அவரை துதிப்பேன் பாடுவேன் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் சொல்லி நம்ம எல்லாரும் முழு உள்ளத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம் நல்லா அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த ஆரம்பிப்போம் ஹல்லேலூயா அவர் நமக்கு துணையாக இருக்கும்போது ஏது கவலை ஹல்லேலூயா ஏன் பயப்படணும் ஆமேன் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கும்போது ஹல்லேலூயா ஆமே நாம் அந்த பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம் நல்லா துதிக்க ஆரம்பிங்க கர்த்தர் நல்லவர் ஆண்டவர் பெரியவர் அவர் இரக்கம் உள்ளவர் அவர் அன்பு நிறைந்தவர் அவர் தயவு பாராட்டுகிறவர் ஆமே ஆயிரம் தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எத்தனை பெரியவர் எத்தனை நல்லவர் எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே கண்மணி போல் காப்பவரே கைவிடாத நேசரே ஆடுகளை மேய்த்தவன் அரசனாய் மாற்றினவர் அல்லவா அந்த தேவனை நீங்க துதிக்க துதிக்க கிருபை தான் பெருகும் ஆமென் அல்லேலூயா துதித்து பாடி தேவனை ஆராதித்த போது ஆண்டவர் யுத்தம் பண்ணினார் ஆண்டவர் யுத்தம் பண்ணி ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தார் கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக புறப்பட்டு சென்றார் கர்த்தரை பாடி துதித்தாங்க கதவுகள் தானாக திற உண்டது கட்டுகள் தாமாக கலண்டு போனது அல்லேலூயா ஒரு பாட்டு பாடுறதுல இவ்வளோ வல்லமை இருக்கா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறதுல இந்த தேவனை துதிக்கிறதுல இவ்வளோ மகிமை இருக்கா அப்படின்னா உங்களுக்கு அது அவசியமாக இருந்தால் அது ஆண்டவர் செய்வார் அல்லேலூயா நீங்கள் கண்ணீரோடு பாடி துதிக்கிறீங்களா கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுவடை செய்வாங்க அல்லேலூயா ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்த்து ஆண்டவரேன்னு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நீங்கள் மகிமைப்படுத்துறீங்களா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறோம் அதனால தான் மகிழ்ந்திருக்கிறோம் அல்லேலூயா அதனால் மனசில் பயமாக இருக்கா இருதயத்தில் பாரமாக இருக்கா என்ன செய்கிறதுனே ஒன்றும் புரியலையா இப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நல்லா பாடி பாருங்கள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள் நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்கள் மாற்றங்கள் வரும் அல்லேலூயா அற்புதங்கள் நடக்கும் அல்லேலூயா என்னன்னாலும் ஆண்டவரால் செய்ய முடியும் ஆண்டவர் இதை தான் செய்வார் இதெல்லாம் செய்ய மாட்டார் இதெல்லாம் அவரால் செய்ய முடியாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க சீஷர்கள் இயேசுவை அறிவித்ததுனால அவங்கள பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க இவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் அவங்கள கூப்பிட்டு எல்லாரும் என்ன செய்யணும் விசாரிக்கணும்னு நினச்சிட்டு ஆலோசனை சங்கத்தார் எல்லாம் நம்ம ஒரு டைம் போடுவோம் ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வர்ற மாதிரி அந்த கவுன்சில் கூடுது இங்கேருந்து சோல்ஜர் அனுப்புகிறாங்க ஓ எல்லாத்தையும் இழுத்துடுவா அங்கே போனால் கதவு லாக் ஆகிருக்கு சோல்ஜர் வேகமாக கதவை திறந்து உள்ள பகர் உள்ள யாருமே இல்லைங்க யாருமே இல்லை அல்லேலூயா எல்லாரையும் ஆண்டவர் வெளியே இல்லை கொண்டு வந்து நீங்கள் தேவாலயத்துக்கு போங்கன்றார் அங்கே போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமே பேதுருவை சிறைச்சாலையில் போட்டிருந்தாங்க 4 வகுப்பு காவல் சங்கிலியால் வேற கட்டி வச்சுருந்தாங்க அந்த முன்னாடி நடந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது நடந்துடக்கூடாது இவன் போனால் கூட அந்த சங்கிலி அவங்க கையோடு என்ன செஞ்சிருக்கும் இணைக்கப்பட்டிருக்கும் அல்லேலூயா அப்போ கண்டிப்பாக தப்பவே ஆண்டவர் தப்ப வச்சாரா அல்லேலூயா தப்ப வச்சாரா பவுலையும் சீலாவையும் தொழு மரத்தில் கட்டி வச்சுட்டாங்க அங்கங்க அசைய முடியாது அடி 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 அடினு அடிச்சிருக்காங்க ஆனால் பாடி துதித்தப்போ என்ன நடந்தது பூமியின் அஸ்திபாரம் அசைஞ்சிட்டு
சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா கதவுகளும் திறந்துட்டு அவங்கள கட்டி வைத்திருந்த கட்டுகள் எல்லாம் கலண்டு. அல்லேலூயா. அவ தேவனை மட்டும் ஒரு தேவ பிள்ளை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க யாருமே வர முடியாத இடமா இருந்தாலும் சரி அங்க கத்தர் வருவார். யாருமே பேச முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் சரி கத்தர் போய் பேசுவார். யாருமே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிற காரியமா இருந்தாலும் கத்தர் அங்க போய் ஏதாவது செய்வார். இன்னைக்கு இந்த வாரத்துல அதெல்லாம் நடக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வாரம் ஃபுல்லா நமக்காக கத்தர் அப்படி செய்ய போறார். அப்படியே கைகளை உயர்த்தி நீங்க மட்டும் எங்க மேல கிருபையா இருந்தால் அது போதும் ஆண்டவரே. உங்க கண்களில் மாத்திரம் எங்களுக்கு இரக்கம் கிடைத்தால் அது போதும் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே, அந்த தயவு எங்களுக்கு போதும் ஆண்டவரே, அந்த இரக்கம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம்பா, அந்த தயவை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். உங்க மன துருக்கம் எங்க மேல வெளிப்படட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சந்தோஷமா இருப்பது கிருபை? அல்லேலூயா. பணத்தால நமக்கு என்ன கொடுக்க முடியாது? ஆமா, அல்லேலூயா. இந்த உலகத்துல சில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரணிகள் இருக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் வேலிடிட்டி இருக்கு, டைம் பீரியட் இருக்கு. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது மனதுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கிறது போல இருக்கும், ஆனா அது பெர்மனன்ட் எனர்ஜியாது இருக்காது. ஆனா யார் மட்டும் தான் தர முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் அந்த மகிழ்ச்சி நமக்கு இலவசம். ஆண்டவரை நீங்க தேடினீங்கன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கு இலவசம். ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா அந்த மகிழ்ச்சியை நீங்க எளிதாக நினைச்சிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்துல பலவிதமான கவலைகள், பலவிதமான பாரங்கள், பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது சோர்ஸ் ஆஃப் ஜாய் யாரு? சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கிறது யாரு? ஏசப்பாதான். இருதயத்துல சமாதானத்தை தர்றது யாரு? ஏசப்பாதான். அல்லேலூயா. அப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதற்கு தான் அவருடைய சமூகம். நல்லா வசனம் சொல்றது, அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். அல்லேலூயா. சாதாரண ஆனந்தம் கிடையாது, அப்படின்னு இருக்கு. வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். நித்தியமானது அப்படின்னா நிரந்தரமானது. இத உலகத்துல வேற யாரும் தர முடியாது, வேற எங்கும் கிடைக்காது. எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் இதை யாரால நினைச்சிக்க முடியாது தரவே. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அவரை தேடி வந்து அப்பான்னு நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, இதெல்லாம் ஃப்ரீ. இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா ஃப்ரீ, அவ்வளோதான். என்ன இதை என்னால் இதை சமாளிக்க முடியல, என்னால் இதை தாங்க முடியல, எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது ஒரே பிரச்சனையாக இருக்குது, இதை நினச்சாலே மனசு வலிக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடணும்? அதை அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது, அந்த வருத்தத்தை கேரி பண்ணக்கூடாது, அந்த கஷ்டத்தை சுமந்துட்டே இருக்கக்கூடாது. உடனே பாரத்தை இறக்கி வைக்கிற இயேசுட்ட வந்துடணும். அவர்கிட்ட வந்து, அப்பா, இயேசப்பா, என் பாரத்தை உங்கள்கிட்ட இறக்கி வைக்கிறப்பா, என் கவலை இது தான் ஆண்டவரே, என் பிரச்சனை இது தான், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு அவரை நோக்கி பார்த்துடணும். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று இயேசப்பா சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தையை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் நமக்கு உறுதியாய் சொல்லியிருக்கிறாரே. அந்த வார்த்தையெல்லாம் நினைச்சு மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வழி நடத்தும் கர்த்தரை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முற்றும் முடிய அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என்கிற நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தோல்வி அடைய விடமாட்டார். ஆமேன். முறிந்து விழ விடமாட்டார். ஹல்லேலூயா. அவர் கண்ணீரை துடைப்பார், காயங்களை ஆற்றுவார். அந்த உறுதியான மனநிலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உயர்வானாலும்
தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நல்ல சந்தோஷமா கை தட்டி பாடுங்க. ஓ நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் ஓ நெருக்க நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் அல்ல கை தட்டி பாடுங்க. சந்தோஷமா இருங்க எப்பொழுதும். ஆமென். அல்ல வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் சந்தோஷமா சொல்லுங்க. ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் ஓ சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். ஓஹோ சந்தோஷமா இருங்க. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் ஓ இயேசுவே. சந்தோஷமா இருங்க. ஓ இந்த மகிழ்ச்சி பெருகட்டும், இந்த சந்தோஷம் அதிகரிக்கட்டும். ஆமே. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் நல்ல கரங்களை தட்டி எங்களை காண்பவரே, எங்களை காண்பவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவரே, எங்களை அழைத்தவரே. நல்ல அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா மற்றவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர் இந்த வாரத்துல நீங்க செய்யும் அனைத்து காரியங்களையும் ஜெயமாய் மாற்றுவாராக. உங்க குடும்ப காரியங்களை வெற்றியாய் மாற்றுவாராக. உங்க வேலையில வெற்றியை தருவாராக. உங்க தொழில்களில வெற்றியை தருவாராக. படிப்பில வெற்றியை தருவாராக. தேர்வுகளில வெற்றியை தருவாராக. கர்த்தாவே உமக்கு நன்றி. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே.
உமக்கு ஸ்தோத்திரம் அவர் நம்மை காண்கிற தேவன் ஹல்லேலூயா அவருடைய நாமம் எல்ரோய் நீ எங்க இருந்தாலும் அவருக்கு தெரியும் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அது அவருக்கு தெரியும் உங்க உள்ள ஏன் கலங்குது அவருக்கு தெரியும் உங்க கண்ணல்ல ஏன் கண்ணீர் வடிது அவருக்கு தெரியும் உங்களால ஏன் செயல்பட முடியல அது அவருக்கு தெரியும் உங்களால ஏன் மேற்கொள்ள முடியல ஆண்டவருக்கு தெரியும் நீங்க எங்கெல்லாம் தடுமாறுறீங்க ஆண்டவருக்கு தெரியும் எதெல்லாம் உங்களுக்கு பாரமா இருக்கு அது எல்லாம் அவருக்கு தெரியும் ஹல்லேலூயா ஆனா அவருக்கு தெரியும் நாம அதனால பலன் பெறாம இருந்திட கூடாது அவர் தான் தெரியும்ல அவர் தான் பார்க்கிறார்ல அப்படின்னு இருந்திட கூடாது ஹல்லேலூயா அவர் நம்மை காண்கிற தேவன் தான் ஆனா நீங்க சுவிசேஷங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவரை நெருங்கி வந்தாங்களோ அவங்கள ஒரு ஸ்பெஷலா பார்த்தேன் ஹல்லேலூயா யாரெல்லாம் அவரை பார்க்கணும் அவர்கிட்ட நெருங்கணும் அவர் சத்தத்தை கேட்கணும் அவர் பேசுறத கேட்கணும்னு யாரெல்லாம் அவரை நெருக்கி வந்தாங்களோ யாரெல்லாம் அவரை தேடி வந்தாங்களோ அவங்க மேல அவருடைய பார்வை ஸ்பெஷலா தான் இருந்துச்சு ஆமாவா இல்லையா 12 ஆண்டுகள் தன்னுடைய சரீரத்தில் வேதனைப்பட்ட தாய் பணலாம் செலவு பண்ணி எந்த டாக்டராலும் குணமாக்க முடியாத வியாதி இல்லை அதிக வருத்தத்தோட இயேசப்பாட்ட வந்தாங்க அவங்க நினைச்சாங்க இயேசப்பாக்கே தெரியாம அவங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டு போயிடணும்னு ஆனா இயேசப்பா அவங்கள பார்த்தார் ஹல்லேலூயா தன்னை தொட்டது யாருன்னு சுத்தி அப்படியே பார்த்தார் அவங்க நடுங்கி திகைத்து அப்படியே முன்னாடி வந்து விழுந்துட்டாங்க நான் தான் தொட்டேன் ஹல்லேலூயா ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் ஏன் அப்படி ஆண்டவர் நின்று எல்லாரையும் கவனிக்க வைக்கிறாருன்னா எப்பா நீங்கள்லாம் என் கூட தான் வந்துட்டுருக்கீங்க எல்லாரையும் டச் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கீங்க ஆனால் இந்த ஆத்மா அது ஸ்பெஷல் அந்த மனசில் ஒரு வாஞ்ச அந்த உடம்புல அதிக வேதனை வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் இனி கையில் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை என்கிட்ட வரணுங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தான் அது எனக்கு தெரியுது பார்த்தீங்களா நீங்களாம் பாருங்கன்னு ஆண்டவர் காட்டி கொடுத்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சி ஒரு மீன் கூட கிடைக்காம வலைகளை அலசி கொண்டிருந்தான் பேதுரு 2 போட் இருந்துச்சு அதில் இவன் தான் ஏமாந்து போய் நிற்கிறான் கரெக்டாக அந்த போட்டில் ஆண்டவர் ஏறினார் ஹல்லேலூயா ஒன்றுமே ஆண்டவர் முதல்ல சொல்ல அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போ பிரசங்கம்லாம் பண்ணிட்டு இருக்கும் என் பக்கத்துலேருந்து என்ன செஞ்சுட்டே இருக்கான் கேட்டுட்டே இருக்கான் போட்டை கொடுத்ததும் இல்லாமல் அவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்கான் கேட்டுட்டே இருக்கான் இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க பேதுரை மட்டும் பார்த்து சொல்கிறாரு கொஞ்சம் நீ போட்டை ஆழத்துக்கு தள்ளிட்டு போப்போம் ஏன்னா எனக்கு தெரியும் உன் மனசு ஏமாந்து போயிருக்கு உன் கை வெறுமையாக இருக்கு இன்னைக்கு நீ தொழிலில் தோத்து போயிட்ட நீ எப்படி எம்டியாக வீட்டுக்கு போறேன்னு யோசிச்சுட்ருக்க இவ்வளோ நேரம் என் கிட்ட நின்று ஆட்கள்ல உன் ஹார்ட்டை நான் பார்க்குறேன்ப்பா உன் இதயத்தை நான் பார்க்குறேன்ப்பா உன்னை நான் நிரம்பி வழிய செய்வேன் ஹல்லேலூயா நம்ம தான் சர்ச்சுக்கு எப்போ ஜபத்துக்கு ஆராதனைக்கு எத்தனை பேர் நாள் வரலாங்க அது முக்கியமே இல்லை ஆனால் நான் ஆண்டவரை எப்படி தேடி வந்திருக்கேன் நான் ஆண்டவரை எப்படி கூப்பிடுறேன் ஆண்டவர் என்னை பார்க்கும்போது என் இதயத்தை எப்படி பார்க்குறார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆசையாக வந்திருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன் வாஞ்சியோடு வந்திருக்கிறேன் விருப்பத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரை நான் தேடி வந்திருக்கிறேன் ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தின் மேல எனக்கு அலாதி பிரியம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவா உம் சமூகமே எனது பிரியமே தேவா நீங்க போதும் உங்க சமூகம் நீங்க போதும் உங்க சமூகம் அப்பா
சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பே அப்பாவும் எப்போ நான் திருமுகம் திருப்தியில் உம் திருமுகம் திருப்தியில் நீங்க போதும் உங்க சமூகம் நீங்க போதும் உங்க சமூகம் ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய பாதத்தில் எந்த நேரம் வந்தாலும் அது எனக்கு சலிப்பே தட்டாதுன்னு சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்க? அதிகாலையில் இருந்தாலும் ஓகே தான் பாஸ்டர், காலையாக இருந்தாலும் பரவாயில்ல, மதியானமாக இருந்தாலும் பரவாயில்ல, இரவாக இருந்தாலும் பரவாயில்ல, நடு இரவாக இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த நேரங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு ஆண்டவர் தேவை, அவருடைய பிரசன்னம் தேவை, அவருடைய சமூகம் தேவை. அவரை கூப்பிடுறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கரும்பு தின்ன கூலி வேணுமா? கூப்பிட்டா என்னதான் பதில்? தேடுனா ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார், அவர்கிட்ட வந்துட்டா இழைப்பாறுதல் தான், உங்களுக்கு வேண்டி எல்லாம் அவர் தருவார். அப்போ இதுக்கு நம்ம கஷ்டப்படணுமா? ஆனால் இதுதான் நமக்கு கஷ்டமாக இருக்கு, அதான் நமக்கு கூடாததாக இருக்குது, நமக்கு முடியாததாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஜபமா, எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரமா, எப்போ பார்த்தாலும் ஆராதனையா, எப்போ பார்த்தாலும் ஆண்டவரா, எப்போ பார்த்தாலும் ஆலயமா, அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரை அலட்டிகிட்டே இருக்கணும் நீங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை சும்மா இருக்கவே விடக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாட்ட எனக்கு வாட்ச் வேணும்னு கேட்டான். என்ன கேட்டானோ? வாட்ச். அவங்க அப்பா வாங்கி தரமுடா அப்படின்ட்டார். ஆனால் வாங்கலை. திரும்ப கேட்பான், அம்மாட்ட போய் அப்பா வாட்ச் வாங்கி தரேன்னாங்க. வாங்கி தரல. அம்மா வாங்கி தருவாருடா. திரும்ப சாயங்காலம் பார்த்தா எப்பா வாட்ச் வாங்கி தருவீங்களான்னு கேட்பான். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாட்ச் வாங்கி தருவீங்களான்னு கேட்பான். காலையில் எழுந்தா வாட்ச் வாங்கி தருவீங்களா? எப்போ பார்த்தாலும் வாட்சு வாட்சு வாட்ச். அப்போ ஒரு நாள் டென்ஷன் ஆகிட்டா, இனிமே வாட்சுன்னு நீ வாயை திறந்த உன்னை தொலைச்சிருவேன், வாய மூடுன்ட்டான். நம்மால் சும்மா இருப்பானு பார்த்துட்டே இருந்தான், எப்படா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அன்னைக்கு ராத்திரி குடும்ப ஜபம், குடும்ப ஜபத்தில் இவன் தான் ஜோம் பண்ண, மார்க் 13:37 வசனத்தை ஜோம் பண்ணிட்டான். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு. And I say unto you all, watch. அல்லேலூயா. மறுபடியும் நான் உங்களை சொல்கிறேன், விழித்திருங்கள் அப்படின்னு தமிழில் இருக்கு. அவன் இங்கிலீஷில் சொல்லிட்டான், And I say unto you, watch. இதுக்கப்புறம் வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? அல்லேலூயா. இதை மாதிரிலாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள், உங்கள் விஷயங்களெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் காலையிலையும் சொல்லுங்கள், மதியானமும் சொல்லுங்கள், மாலையிலையும் சொல்லுங்கள், இரவிலும் சொல்லுங்கள், நடுராத்திரி எழுந்துச்சு அப்பமும் சொல்லுங்கள், அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே சொல்லுங்கள். அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியை ஒரு விதவை தாய் அலட்டிகிட்டே இருந்தாங்க. அவன் கடவுளுக்கு பயப்படுறவன் கிடையாது, மனுஷர்களை மதிக்கிறவன் கிடையாது. ஆனால் இந்த தாயை அலட்டினதை பார்த்து எப்போ ஏதாவது ஒன்று செஞ்சிடணும்ப்பா அப்படின்னு அவன் நினச்சான்னு ஒரு உவமையை தான் ஆண்டவர் சொல்கிறான். அப்படி ஒரு உவமையை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களாம் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க, என்னை நோக்கி நீங்கள் இரவும் பகலும் கூப்பிடுறீங்க, உங்கள் விஷயத்தில் நான் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன்ற. அல்லேலூயா. எத்தனை பேர் கூப்பிடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? எப்போ கூப்பிடுறதுக்கு? எப்பொழுதும் கூப்பிடுறதுக்கு. கையை உயர்த்தி அர்ப்பணிச்சிருங்க பார்த்துடலாம். எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களை நான் கூப்பிடுவேன் ஆண்டவரே, இரவு பகல் பார்க்காம கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. என் காரியத்தெல்லாம் விடாமல் சொல்லிகிட்டே இருப்பேன், உங்கள் நாமத்தினால் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். விடமாட்டேன், ஒரு நாள் உங்களை விடமாட்டேன், உங்கள் பாதத்தை விடமாட்டேன், உங்கள் சமூகத்தை விடமாட்டேன்,
உங்க பாதத்திலே விழுந்து கேப்ப ஆண்டவரே என் குடும்ப காரியத்தை கேப்பேன் என் பிள்ளைகள் காரியத்தை கேப்பேன் என் வேலை காரியத்துக்கு கேப்பேன் என் எதிர்காலத்துக்கு கேப்பேன் உங்களை நான் விட மாட்டேன் ஆண்டவரே அல்லேலூயா கூப்பிடு நீ அவர் உனக்கு பதில் கொடுப்பார் அல்லேலூயா என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார் நிறைவேற்றுவார் எத்தனை பேர் அதை நம்புறீங்க ஆபத்து காலமா கூப்பிட்டுருங்க தேவை இருக்கா கூப்பிட்டுருங்க கஷ்டம் வருதா கூப்பிடுங்க நெருக்கமா கூப்பிடுங்க பிரச்சனையா கூப்பிடுங்க தேவையா கூப்பிடுங்க அல்லேலூயா எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தரை கூப்பிட்டுருங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் இயேசுவை உண்மையாக தேடுவோரின் ஓ கொண்டாடுவோர் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆமென் ஆமென் ஜீசஸ் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவான் கரம் பிடித்து நடத்திடுவான் உன் கண்ணீரெல்லாம் விசுவாசித்து பாடுங்க ஓ என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே இப்பொழுதே உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவா கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் எங்க வாழ்க்கையில நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கப்பா எங்களுக்கு நீங்க துணையா இருக்கீங்க எங்களுக்கு ஆதரவா இருக்கீங்க எங்களுடைய நம்பிக்கையா நீங்க இருக்கீங்க எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்றோம் நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா இந்த பிள்ளைகளை இந்த நாள் முழுவதும் நடத்துங்க இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க இந்த வருஷம் முழுவதும் நடத்துங்க ஆசீர்வாதமா இருப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஃபார் பிரேயர் கான்டாக்ட் Pastor J. J. Kumar, Elsurai Ministries, 9500252586, Surandai.